உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மீரா, அப்படி என்ன கண்ணில் பட்டுச்சு? என் கண்ணில் படல, என் காதுல கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? மீரா மீரா மீரானு யாரோ என்ன மூணு தடவை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மீரா, உங்க அப்பா உன்ன மீரானு கூப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டுகிட்டு இருக்கல்ல, அதான் அப்படி கேட்டிருக்கோம். ஐயோ இவா, அது அப்பா வாய்ஸ் இல்ல, அது ஒரு ஃபீமேலோட வாய்ஸ். ஃபீமேல் வாய்ஸா? ஆமா, அந்த வாய்ஸ்ல ஏதோ ஒரு ஒரு இமோஷன் இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சு, தவிப்பு, வேதனை, வலின்னு அதுல எல்லாம் இருந்துச்சு மாமா. அந்த குரலை கேக்குறப்போ என் மனசு உருகிடுச்சு, என்ன ஏதோ உருட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது வெறும் குரல் இல்ல மாமா, அது ஒரு ஏக்கம். யாரும் இல்லாத ஒரு ரூம்ல அப்படி ஒரு வாய்ஸ் கேட்டதும் பயத்துல மனசு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு வேர்த்து விறுவிறுத்துருச்சு. அதான் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மீரா, நீ சொல்றது பிரம்ம மாதிரி தெரியுது. அது பிரம்ம இல்ல, அது உண்மை. மீரா மீரான்னு அந்த குரல் இன்னும் அது என் காதுல கேட்டுகிட்டே இருக்கு. குரல் மட்டும் இல்ல, டெலிபோன் ரிங் ஆகுற சத்தமும் கேட்டுச்சு. அந்த ரூம்குள்ள அம்மா நிஷயமா ஏதோ இருக்கு மாமா. அதா அப்பா அந்த ரூமுக்கு போக வேண்டாம்னு சொல்லிருக்காரு. அப்பா சொன்னதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நம்ம அந்த ரூமுக்கு போக வேண்டாம் மாமா. ஏய், உன்னை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போனதே நான் தான். ஆனா என்ன கேட்காதது உனக்கு கேட்டிருக்கு. உண்மை என்னைக்கு உண்மையா இருக்கிறதுல பிரச்சனையே இல்லை, ஆனா வீண் கற்பனையை உண்மையாக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். நீ பயப்படுற மாதிரி ஸ்டோர் ரூம்ல எதுவுமே இல்ல, நான் ப்ரூவ் பண்றேன். வா. ஐயோ வேண்டாம் மாமா. இங்க பாரு, சந்தோஷமா இல்லாதவங்க கூட வாழ்ந்துருவாங்க, ஆனா சந்தேகம் வந்தவங்க கஷ்டப்படுவாங்க. நீ அப்படி எதுவும் கஷ்டப்படக்கூடாது, நான் உன் சந்தேகத்தை கிளியர் பண்றேன். வா. பயமா இருக்கு மாமா, வேண்டாம். நான் கூட வரும்போது என்ன பயம், தெரியுமா? வா வா மீரா. மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. மீரா வா, வான்னு சொல்றேன். மீரா, இது வாய்ஸ் கேட்டுச்சு, உன் பேரை சொல்லி கூப்பிட்டுச்சுன்னு சொன்னல, அப்படி எந்த சிம்டம்ஸ் இல்லையே? இல்ல மாமா, வாய்ஸ் கேட்டுச்சு, அந்த பயத்துல தான் நான் மயங்கி விழுந்தேன். இப்படி வந்து ஃபால் ஆகுற, இதா ஃபால் இல்லவா? கையடு, மொக்க காமெடி பண்ணதெல்லாம் போதும், கிளம்பிங்க இருந்து. நான் கிளம்பிறதுக்கா வந்திருக்கேன். பின்ன கிளம்பிங்க இருந்து. ப்ரீதி வா, சொல்றதை கேளு. வா சொல்றல, கிளம்பி கிளம்பி சீக்கிரம் போ. அமைதியா வா. சொல்றதை கேளு ப்ரீதி, கொஞ்ச நேரம். வா சந்தோஷ்.
கோவிந்த ஹால்ல இருக்காரு. அவர்தான் செவரூர் குதிக்கும் போதே பாத்துட்டாரு. அவர் கண்ணு பட்டு தொலைஞ்சிட்டியா? வெளியில போனா மாட்டிப்பியே, என்ன பண்றதுன்னு தெரியல. கோவிந்தா. அம்மா. என்ன குட்டி போட்டு போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க? உன்னை ஏதாவது கேட்டாரா? ஐயோ இல்லம்மா, ஐயா ஒண்ணும் கேக்கலம்மா. அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையம்மா. ஏதோ திருடன அடிக்க போற மாதிரி கையில கம்பளம் வச்சிருக்க. திருடம் வந்தது நீங்களும் பாத்தீங்களா? நானும் பார்த்தம்மா. வந்தவன் சாதாரண திருடன் இல்ல, கூலிங் கிளாஸ் திருடன். அது திருடனா இருக்காது, யுவாவா இருக்கும். நீ அதெல்லாம் கண்டுக்காம போய் பாடு. இல்லம்மா இது யுவா தம்பி இல்லம்மா, திருடன் வெளியில இருந்து சுவர் ஏறி குதிச்சு வந்திருக்காமா. என்ன சொல்ற? ஆமாமா, திருடன் உள்ள குதிச்சத என் கண்ணால பார்த்தம்மா. உங்க யாருக்கும் தெரியாம அவனை புடிச்சிடலான்னு கம்ப எடுத்துட்டு வந்திருக்கம்மா. ஐயோ போச்சு போச்சு. உள்ள திருடன் வந்துட்டானா? அவனை விடக்கூடாது. நீ கீழே, நான் மேல போறேன். அவன் கீழே வந்தா நீ பொடி, மேல இருந்தா நான் குரல் கொடுக்கறேன். சரியா? அது கூட இந்தாங்கம்மா. ஐயோ ஐயோ, அம்மா மேல வரங்க. வா 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 வா, போலாம் வா. ஐயோ சீக்கிரமா. ஐயோ உன்னை எங்க மறை வைக்கிறதுனே தெரியல. கரெக்ட், அந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். வா வா வா. பிரீத்தி எங்க கூட்டிட்டு போற? பிரீத்தி என்ன ரூம் இது? என்ன பிரீத்தி, என்ன பண்ற நீ? இங்கேயே கூட்டிட்டு வந்த? சூ சுமார, என்ன ஆச்சுன்னு சொல்ல. அம்மா பார்த்தா அவ்வளவுதான் சுமார. சரி நீங்க வா, நீ வா. என்ன சார்? சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங். யுவா எங்க அப்செட்டா இருப்பீங்களோன்னு நினைச்சேன், ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே சார். யுவா, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதில்லைன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் படிச்சேன். அதுதான் என் லைஃப். 20 வருஷமா பிரச்சனைகளை பார்த்து பார்த்து இப்போ அது கூட வாழ பழகிட்டேன். இப்போ கொரோனா கூட வாழ பழகிட்ட மாதிரி இந்த இம்சைகள் கூட வாழ பழகி கொண்டிதான். ஆமா, இன்னைக்கு என்ன ஹோட்டலுக்கு லீவா? இன்னும் காஃபி வரலையே யுவா? லீவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யுவா அக்கா, காஃபி எப்பவோ ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் எந்திரிச்சு வெளியே வராததுனாலதான் கொடுக்கலன்னு சொல்லு. யுவா, வீட்டுக்காரர் லேட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாருனா சாரி கேட்டேன்னு சொல்லு. யுவா, இவங்க சாரி எல்லாம் அவங்க கிட்டே வச்சுக்க சொல்லு. காஃபியை கொடுத்துட்டு கிளம்ப சொல்லு. என்னங்க? இன்னொரு விஷயம், இனிமேல் சாப்பாடுல கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்து போட சொல்லு. ஏன்னா வர வர எனக்கு ரோஷம் கொஞ்சம் குறையுதுன்னு ஃபீல் பண்றேன். எனக்குள்ள இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையுதுனால இந்த ஈசல், இந்த பெரிய பெரிய புல்ல பூச்சிலாம் புதுசா கொடுக்கு முளைச்ச தேள் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. Thank you.
சார் ஜாகிங் போயிட்டு வந்து காசு கொடுக்கணும் சொல்லு. என்ன எம்னா, உப்பும் காரமும் வேணுமாம்மா? இருக்கிற ரோஷமும் கோவமும் பத்தலையா அவனுக்கு? என் பேத்திய ஈசல் பூச்சிங்கிறான், என்ன புள்ள பூச்சிங்கிறான், என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். அத்த, நீங்களும் நேத்து அப்படி பேசிருக்க கூடாது. நான் என்ன வேணும்னா பேசுன? யுவாவும் மீராவும் சேர்ந்து வாழ்ந்தா தானே கௌசல்யா இந்த வீட்டுக்கு குழந்தையா வருவா? அதுக்கு அவன் இடைஞ்சலா இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் என்னையும் மீறி பேசிட்டேன். அவனை நான் அப்படி பேசினது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கௌசல்யா தான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து யுவாவையும் மீராவையும் சேர்த்து வாழ வைக்கணும். நம்ம உறவு இருக்க இருக்க ஸ்ட்ராங் ஆகுமே தவிர ஒரு நாளும் விட்டு போகாது சார். உன்னை என்கிட்ட பிரிக்கிறதுக்கு ஏதோ சதி நடக்குதோன்னு குழப்பத்துல இருந்த. எப்போ இந்த வார்த்தையை சொன்னியோ அப்பவே என் மனசு கிளியர் ஆயிடுச்சு. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை ரிலாக்ஸ் பண்ணிடுச்சு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும், என்னுடைய எல்லா கன்ஃபியூஷனும் கிளியர் பண்ணிடுச்சு. இனிமே நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நீ என் பக்கத்தில் இருக்க தைரியத்தில் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். நாம நினைச்சது நடக்குதா இல்ல உங்க அப்பா நினைச்சது நடக்குதான்னு பாத்துருவோம். நாம நினைச்சதுதான் சார் நடக்கும். சரி வா, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரூம் கதவு திறக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ ஷூர் தாத்தா. சம்பகம் என்னங்க? அந்த தம்பி ஏற்காட்டுக்கு அனிமூனுக்கு வந்த தம்பி தானே அவரு. நேரம் கிட்ட நேரத்துல நாம அவங்கள தொந்தரவு பண்ணியும் முகம் சுளிக்காம நமக்கு வந்து உதவி பண்ணாரு. அப்படிப்பட்ட அவரையும் அந்த பொண்ணையும் மறக்கவே முடியாதுங்க. நமக்கு உதவி செஞ்சவங்களை பார்த்தும் பார்க்காம போறது ரொம்ப தப்பு. ஆமாங்க, ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாமே. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. சரி வா, வாங்க போலாம். அந்த ரூம்ல கஷ்டப்பட்டிருக்கா. அந்த ரூம்ல இருந்த வரைக்கும் உன்னை பத்தி யோசிச்சே ஒவ்வொன்னையும் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் சின்ன டேப் ரிகார்டர் வச்சு கௌசல்யா பேசிட்டு இருந்தா. என்ன பேசுறேன்னு கேட்டதுக்கு, ஒருவேளை டெலிவரியில எனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் போனதுக்கு அப்புறம் என் குழந்தை என் குரலை கேட்கணுங்கிறதுக்காக என் குரலை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். உனக்காக உங்க அம்மா டைரி மட்டும் எழுதி வைக்கல, டேப் ரெக்கார்டர்ல பேசிய வச்சிருக்கா மீரா. பாட்டி, அம்மா நான் கேக்குறதுக்காக டேப் ரெக்கார்டர்ல பேசி வச்சிருக்காங்களா? அந்த டேப் ரெக்கார்டர் எங்க இருக்கு பாட்டி? உங்ககிட்ட இருக்கா பாட்டி? கௌசல்யா இறந்த உடனே அவ இருந்த அந்த ரூமை உங்க அப்பா பூட்டிட்டான். அந்த பக்கம் யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால நானும் அந்த ரூம்க்கு போக நினைக்கல. என் கவனம் எல்லாம் உன்னை வளர்க்கறதுலயும் உங்க அப்பங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுலயும் இருந்ததுனால டேப் ரெக்கார்டர நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட இருந்த குணத்தை உன்கிட்ட பார்க்க போய் தான் அன்னைக்கு நடந்த அத்தனையும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த டேப் ரெக்கார்டர் எனக்கு வேணும் பாட்டி. அம்மா குரலை நான் கேட்கணும் பாட்டி.